ஹாய் கைஸ், வெல்கம் டு டேஞ்சர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா கன் ஸ்கின், புதுசுன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே வந்தையும் விட்டுதான் ஈவோ கன் ஸ்கின் எல்லாத்தையும் கரீனால வந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வராங்க. அது இல்லாமல் ஏற்கனவே விட்டு இந்த கன் ஸ்கின்ல ரிட்டர்ன் எடுத்துட்டு வராங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு நீங்கள் புதுசாக அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்காதீங்க கைஸ், பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதனால் எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க அந்த கன் ஸ்கின்னை பற்றி ஃபுல் டீடைல் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் எந்த அந்த கன் ஸ்கின் எந்த ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்கன்னு கேட்டது. இதுக்கு முன்னாடி எந்த ஈவெண்ட்டில் விடுறாங்களோ அதே ஈவெண்ட்டில் தான் விட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டபுள் பேரல் ஒரு பிங்க் கலர் விட்டுருந்தாங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது ரிட்டர்ன் தான். ஆனால் அது வேறு ஈவெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் எவ்வளோ பேர் டைமண்ட் லாஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானே லாஸ் பண்ணிட்டேன், ஒரு 2000 டைமண்ட் வந்து லாஸ் பண்ணிவிட்டேன் நானே. எத்தனை ஏதாவது யாராவது அதில் ஸ்பின் பண்ணி நானும் இது மாதிரி லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ டைமண்ட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ டைமண்ட் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, இல்லை ப்ரோ எனக்கு கம்மி டைமிலே கிடச்சிச்சு ப்ரோ அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை டைமில் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்கிறேன். ஆனால் இதில் நம்மளுக்கு என்னென்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஒரு 1000 டைம், அதாவது ஒரு 1000 டைமண்ட் இருந்தாலே இந்த கன்னை எடுத்துடலாம். அதான் இதில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா வேறு ஈவெண்ட்டில் விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டை பார்த்தால எந்த ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஈவெண்ட்டில் லெவலப் கன் ஸ்கின்லாம் விட்டாங்களோ அதே லெவலப்லேயே அதே இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இது ஓரளவுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் லெவலப் நீங்கள் எடுக்கிற இந்த கன்ஸ்கினை எடுக்க ஒரு 1000 டைமண்ட் ஆகும்னா இதை லெவலப் பண்ணுறதுக்கு அதோட ஒரு 4 மடங்கு இல்லை ஒரு 5 மடங்கு டைமண்ட்ஸ் அதிகமாகும். ஏன் அதை விடவே அதிகமாகும் சொல்லலாம், அவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும். ஆனால் அப்டேட் பண்ணுறதால ஓரளவுக்கு என்ன பெனிஃபிட்னா எமௌண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும் அந்த எமௌண்ட்லாம். இப்போ ஃபஸ்ட் லெவலில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயருக்கு, ஆனால் மூமெண்ட் ஸ்பீட் டபுள் மைனஸாக பண்ணுறாங்க. ஒருவேளை லெவல் உங்களுக்கு 4th மேலே ஃபோர்த் போகிறப்ப சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயருக்கும் உங்களுக்கு இருங்க, என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் கன் உள்ளே போய் காமிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து லெவல் வந்து இது 4th கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து கன் கலெக்ஷனில் போய் காட்டினாதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மூமெண்ட் ஸ்பீடு வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா அதே தான், ஆனால் மூமெண்ட் ஸ்பீடு மட்டும் சிங்கிள் மைனஸ் பண்ணிட்டாங்க. இது கொடுக்குற பயனாச்சுன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட நேம் வந்து நீங்கள் சொல்கிறப்ப நீங்கள் இந்த கன்ஸ் இந்த கன்னால் சுற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கீழே மென்ஷன் ஆகும். தேர்ட் லெவல் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஏகே ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஆகுது எப்படின்னு சொல்கிறதுனா ஓரளவுக்கு தேர்ட் லெவல்னாலே தெரியுது உங்களுக்கு. ஓரளவுக்கு இந்த ரெக்கெல்லாம் ஓரளவுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்குது தேர்ட் லெவலில். அது இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா டேமேஜ் வில் பி இது 6th லெவல் போனால் ஓரளவுக்கு குளோவாலில் வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகும் போல். 4th லெவல் பண்ணுறப்ப உங்களுக்கு எஃபெக்ட்டு நல்லாயிருக்கு. அது இல்லாமல் கன் பார்த்தீங்கன்னா கன்னோட இது லெவலும் நல்லாயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கன் ஸ்கின் என்ன பண்ணுவாங்க. 5th லெவல் போகிறப்ப நீங்கள் வந்து நம்ம எனிமியை சுட்டோன்னா அவரோட இது அப்படியே ஜீவன் போகிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. 6th லெவல் போகிறப்ப உங்களுக்கு இந்த அடிஷன் குளோவல் ஹெச்பி, அதாவது குளோவல் உடைக்கிறதுக்கான ஹெச்பி வந்துடும் போல். அதனால் லெவல் நீங்கள் ஒரு 6 போனால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் போல். லெவல் 7 போனீங்கன்னா அந்த எமௌண்ட் கிடைக்கும் கைஸ். இந்த எமௌண்ட்டுக்கோசரமே இந்த இயக்கை எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மரணமாக இருக்கும் அந்த எமௌண்ட்னே சொல்லலாம். இந்த எமௌண்ட்டுக்கோசரமே இந்த இயக்கை எடுக்கலாம். எத்தனை பேர் இந்த இயக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்னும் ஒரு கன் ஸ்கின் வெயிட்டிங் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அது என்ன அடுத்த ஈவோ கன் ஸ்கின் அப்படின்றத ஒரு என்ன டவுட்டாக தான் இருக்குது. இந்த கன் ஸ்கின்னா வருமா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. யாருக்காவது இந்த கன் ஸ்கின் தான் வரும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த எந்த வீலில் போய் பார்த்துடலாம். இந்த ஸ்பின் வீலில் தான் விட்டுருக்காங்க. இதில் ஒரு 1000 டைமண்ட் இருந்தால் போதும், நீங்கள் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது விழுதா அப்படின்ற மாதிரி. நான் ஒரு ரெண்டை கேன்சல் பண்ணிடுறேன். ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சா? ஆ, ரெண்டு கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஸ்பின் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீ ஃபின் தான் கொடுத்துருக்காங்க. விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா டவுட் தான். நான் எதுக்கும் ஒரு ஐட்டம் போய் ஒரு கோல்ட் ராயல் ஸ்பின் பண்ணிடுறேன். ஏதாவது எவ்வளோ ட்ரிக்ஸ் சொல்கிறாங்க, நம்மளும் ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஏகே தான் வேணும். கொடுக்க மாட்டானவும் தெரியும், ஏன்னா அவ்வளோ ஒருத்தாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வேணால் நம்மளுக்கு எப்பயும் தர மாதிரி ஃப்ரீ ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்பின் பண்ணினேன். ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக அப்படின்னு தர மாட்டானுவேன். நினச்ச மாதிரியே எனக்கு எப்போ இது டைமண்ட் ராயல் வாட்சர் தந்துட்டானுவோம். நீங்கள் எத்தனை பேர் இந்த கன் ஸ்கின் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ நான் இல்லை ப்ரோ, நான் ஃபஸ்ட்டில் விட்ட ஈவெண்ட்டில் எடுத்துட்டேன் ப்ரோ, ஃபஸ்ட்டில் இந்த கன் ஸ்கின் விட்டாங்களா அப்போவே எடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஏகே எடுக்க போகிறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஏகே கன் ஸ்கின் இருக்குது. இருக்கிற கன் ஸ்கின் போதும், இருக்கிறத வச்சு ஆடுவோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன்.
ஒருவேளை ஒரு ஷார்ட் கன்ஸ்க்கோ இல்லை ஒரு எம்பி 40 இது மாதிரி கன்ஸ்க்கு நீ ஏதாவது ஒரு இது மாதிரி இதில் விட்டு இருந்தால் நான் கன்ஃபார்மாக எடுத்துருப்பேன். ஏன்னா நான் ஷார்ட் ரேஞ்சில் மேக்ஸிமம் எனக்கு பிடிச்ச ஷார்ட் ரேஞ்சில் ஆடுவேன், ஏன்னா அது ரூம் மேட்ச்சில் யூஸ் ஆகும். அதனால் ஷார்ட் ரேஞ்ச் கன்ஸ்க்கு நான் தான் எடுத்துருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி என்னென்ன கன்ஸ்க்கு நீ ஏகேக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 6 கன்ஸ்க்கு வந்து ஏகேக்கு வச்சிருக்கேன். அந்த 6 கன்ஸ்க்கு நீ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் வச்சிருக்கேன். மேகசின் தான் மைனஸ், இது ஒருவருக்கு நல்லாயிருக்கும். அந்த கன்ஸ்க்கு என்னாவது மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ் இருக்குது, இது மேகசின் தான் மைனஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் டேமேஜ் ஆர் சிங்கிள் அக்யூரசி வச்சிருக்கேன். இன்னொன்று டேமேஜே ரெண்டு கன் ஸ்கின் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் இருக்குது. அப்புறம் இன்னொரு கன் ஸ்கின் ரேட் ஆஃப் ஃபயர் ஆர்மர் ப்ரெசன்டேஷன் இருக்குது. மொத்தம் எனக்கு 6 கன் ஸ்கின் இருக்குது. எனக்கு இருக்கிற கன் ஸ்கின்னே போதும், வேறு ஏதாவது ஷார்ட் ரேஞ்ச் கன் ஸ்கின் வரும் அப்படின்னா நான் கன்ஃபார்மாக எடுப்பேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன் ஸ்கின் டீட்டெயில் இந்த கன் ஸ்கின் எத்தனை டைமண்ட் வந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000 டைமண்ட் வேணும். ஒருவேளை எனக்கு கம்மியாக இருக்குது ப்ரோ அப்படின்னா அது உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ கரெக்டாக 9 ஸ்பின்ல நிற்கிறேன். அடுத்து 19 39 69 99 199 அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மேக்ஸிமம் யாருக்கு வந்து லாஸ்ட்டில் தான் தருவாங்க. இல்லை ப்ரோ எனக்கு சீக்கிரமாக வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஓரளவுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த ஏகே ஏன் ரிட்டர்ன் வந்தது. ஏன்னா தீபாவளியோட ஆஃபரில் தான் அந்த ஏகே வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. அதனால் இன்னும் ஆஃபர் விடுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இன்னும் ஆஃபர்ஸ்லாம் வரும். அது இல்லாமல் கன்ஸ்கின் இன்னும் ரிட்டர்ன் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் இந்த கன்ஸ்கினை பற்றி டீட்டெயில். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய் பாய். வீடியோக்கு